வெடித்த விவகாரம், சர்ச்சையான அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரியான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பிக் பாஸ் குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் சின்ன காலாக இருந்தாலும் நல்லா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி காக்கா பிரியாணி நகைச்சுவை காட்சியில் விவேக் சொல்லுவார். அதே போல தான் இன்னை எபிசோடில் பார்த்தீங்கன்னா எப்படியோ கொஞ்சம் சுவாரஸ்யம் வந்துருச்சு. இப்படியே வண்டியை நகர்த்திட்டு போனால் கூட இந்த சீசனை ஒரு மாதிரி காப்பாற்றிடலாம். ஸோ சூரியன் உதிக்கிற காட்சியில் கேமராவை வச்சு அன்னைய நாளைய ஆரம்பித்தார் பிக் பாஸ். கனமழை ஆபத்து சென்னைக்கு விலகிச்சு அப்படிங்கிறத சொல்ல விரும்பினாரா, அப்படி இல்லைனா எதனா அரசியல் குறியீடா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. போட்டு தாக்கு அப்படிங்கிற மாதிரியாக காதுகளை அதிரடியாக்கி தாக்குற வகையில் அலர்ன அந்த வேக்கப்பாடலுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வெறிகொண்டு இறங்கி குத்தாட்டம் போட்டாங்க. இம்சி அரசன் 23 புலிகேசிக்கு நிகரான ஐடியாஸை யோசிச்சு டாஸ்காக பெண்களுக்கு தராரு ரஞ்சித். கூடவே டிஆர் மாதிரி ஜிம்கு ஜிக்கா ஜிம்கு ஜிக்கா அப்படிங்கிற மாதிரி வாயாலேயே மியூசிக்குமே போடுறாரு. தோசமாக இருக்கிற பாத்திரத்தை யாருன்னா ஒருத்தங்களுடைய தலையில் வச்சு அதிலிருந்து எடுத்து தான் சமைக்கணும் அப்படிங்கிறது ரஞ்சித்தினுடைய வினோதமான ஒரு டாஸ்க். தலையால் சுமக்கிற பணியை அன்ஷிதா ஏற்றுக்கிட்டாங்க. பெண்களினுடைய விரோதத்தை சம்பாதிக்க விரும்பாமல் வாயால் மியூசிக் போட்டு ரஞ்சித் அவங்களை குஷிப்படுத்த சுனிதா அந்த இசைக்கு டான்ஸ் ஆட கண்கொள்ளா காட்சியாகவே இருந்துச்சு. பிபி அவார்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே கோல் மூட்டி விடுறதுக்காக பிக்பாஸ் யூஸ் பண்ணுற முக்கியமான ஒரு ஆயுதங்களில் ஒன்று. ஸோ இந்த சீசனில் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான ஆயுதத்தை பிக்பாஸ் கையில் எடுத்துருக்கிறாரு அப்படின்னா எத்தனை நெருக்கடியில் பிக்பாஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ 5 பிரிவுகளில் அவார்டு இருக்கும். ஆண்களும் பெண்களும் பரஸ்பரம் இந்த விருதை தரணும். ஸோ பெற்றுக்கொள்கிறவங்க தன்னுடைய கருத்தை சொல்லணும். தீபக்கும் தர்ஷாவும் தற்காலிகமாக அவங்களுடைய அணிக்கு போயிடலாம். ஸோ யாருக்கு தரலாம் அப்படிங்கிற ஆலோசனை ரெண்டு அணிலையுமே பரபரப்பாக நடந்துச்சு. சொம்பு தூக்கி அப்படிங்கிற அவார்டை பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவுக்கு தரலாம் அப்படிங்கிற மாதிரி அருணவ் முன்மொழிந்தார். இது அதுக்கப்புறமா சர்ச்சையாகவே மாறிச்சு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். வில்லங்கமான அந்த விருது விழா ஆரம்பிச்சுது. முதல்ல ஆண்கள் அணி ஆரம்பிச்சுது. ரிவர்ஸில் நடந்து வந்த ரஞ்சித் ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்குறாரு அப்படிங்கிற விருதை பவித்ராவுக்கு தந்தார். முகம் மாறினாலும் தப்பான ஆளை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, எனக்கு செட் ஆகாது, இந்த மாதிரி வலுக்கட்டாயமான புன்னகையோட சொல்லி அதை வாங்கிக்கிட்டாங்க பவித்ரா. ட்ராமா குயின் அப்படிங்கிற விருது பார்த்தீங்க அப்படின்னா பெண்களில் யாருக்கு, ஸோ பார்வையாளர்களுக்கே அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் போது கூடவே இருந்து அவஸ்தப்படுற ஆண்களுக்கு தெரியாதா என்ன? எஸ், ஸோ பெரும்பாலான சமயங்களில் கண்ணை கசக்கி இம்சையை கூட்டுற தர்ஷாவுக்கு தான் அந்த ட்ராமா குயின் அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்ததாக சொம்பு தூக்கி அப்படிங்கிற அவார்டு பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவுக்கு அறிவிக்கப்பட்டவோ அன்ஷிதாவினுடைய முகம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாறிச்சு. ஸோ இதில் தான் நிறையவே கூத்து நடந்துச்சு. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.